ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி வில்லேஜ் இடத்துல பார்க்க போகிற கிராமம் முத்தரசநல்லூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்தரசநல்லூர் இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு புராணத்தில் ஒரு சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இந்த கிராமத்தில் வந்து முத்தரசன் இங்கே ஒரு தலைவர் வந்து வாழ்ந்து வந்தார். இவர் வந்து சிவபெருமானோட தீவிர பக்தர். அதனால என்ன ஒன்று வர, இவர் கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்து மூணு முக்கியமான சிவன் கோயில்கள் இருக்குது. அவர் காலையில் என்ன ஒன்றுவார், குளித்தலை கடம்பேஸ்வரர் கோயிலுக்கும், மதியம் என்ன ஒன்றுவார், ஐயர்மலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கும், சாயந்தர வேளையில் வந்து திருங்கோய் மலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கும் சென்று வந்தார். இந்த மாதிரி இதை வந்து ஒரு டெய்லியாக வந்து அவர் வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக வந்து அவர் வந்து பண்ணிக்கிருந்தாப்புல. ஒரு நாள் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, உடம்பு சரியில்லாதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரால் போக முடியல வயது முதிர்வு காரணமாக. ஆண்டி நைட்டு தூங்குறப்போ என்ன சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்காப்புல, இந்த மாதிரி நாளாக வந்து உங்களை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னோடனே சிவபெருமான் கனவு தோன்றி கிராமத்தில் உள்ள வண்டி மரத்துக்கு கீழே போய் தோண்டுங்க அப்படின்ட்டு இருக்காரு. உடனே இவரும் இந்த முத்தரசன் போய் காலையிலே போய் என்ன பண்ணியிருக்காரு, கிராமத்தோட வண்டி மரத்தில் கீழே போய் தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே பார்த்தனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, மூன்று சிவன் சிலைகள் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மூணு சிலைகளும் கிடைச்ச உடனே மூணு சிலைகளுக்கும் தனித்தனியாக வந்து கோயில் வந்து அந்த இடத்துலே வந்து ரெடி நிறுவியிருக்காரு. இதனால வேண்டி இந்த ஊருக்கு வந்து முத்தரசநல்லூர் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் வேற ஒரு சில வரலாற்றுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, முத்தரசனுங்கிற வந்து ஒரு அந்த விளைநிலங்களை வந்து ஆட்சி செய்த மன்னர்னும் சில தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால வேண்டி கூட இந்த கிராமத்துக்கு வந்து முத்தரசநல்லூர்னு வந்து பெயர் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இங்கன்னா இந்த ஊரில் வந்து அரிய வகையான வரலாற்று சின்னங்கள் வந்து கிடைச்சதுனால அரசே வந்து என்னென்னா இதோடைய சிற்பக்கலையில் வந்து பராமரித்து பேணி காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனை இருக்குது, வங்கிகள் வந்து இருக்குது இந்த ஊரில் இருக்குது. இந்த கிராமம் வந்து அந்தநல்லூர் ஒன்றியத்துக்கு வந்து உட்பட்ட ஒரு பஞ்சாயத்து ஆகும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்காவுக்கு உட்பட்ட ஒரு கிராமமாக கீழக்கரை முத்தரசநல்லூர் ஊராட்சி நிர்வாகத்தோட கீழே வந்து இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தை பற்றி பொதுவாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்தை பற்றியான டீரியல் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஏன்னா இந்த கிராமத்தை பற்றி எனக்குமே எந்த ஒரு நாலேஜோ அதை பற்றியான ஒரு தகவலோ எனக்கும் சுத்தமாக தெரியாது. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது உங்களுக்கு தேவையானது அந்த ஊருக்கு வசதிக்கு போகிறோம் அப்படி இருந்தால் ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவெலாம் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அந்த விலை தேடல் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிராமத்தை பற்றியான சுவாரஸ்யமான தகவல் தான் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கிராமம் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப்பரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங்னு ஒரு சேனல் இருக்குது, அதனால வேண்டி அந்த கிராமத்தோட தகவல் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்ற கிராமத்தை பற்றி யாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால வேண்டி தான் இந்த சேனலில் நாங்கள் வெறும் கிராமத்தை பற்றியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய வகையிலையும் அதுக்குரிய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பெரிய பேருந்து நிலையத்துலேருந்து 7 கிலோமீட்ரு, அதுவும் பார்த்தீங்கன்னா கரூர் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனால இந்த கிராமத்துக்கு பேருந்து வசதின்னு பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுபோக இந்த மக்களோட வாழ்வாதாரம் பார்த்தோம்னா விவசாயம்தான். 90% மக்கள் வந்து விவசாயமும் விவசாய நிலத்தோடு இருக்கிறாங்க. அதனால் வேண்டி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுடைய விவசாயத்துக்கு வந்து நீர் ஆதாரம்னு பார்த்தா காவிரி ஆற்றுலேருந்து தான் இவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குது. இவங்களுடைய வெள்ளாமை என்னன்னு பார்த்தா நெல், வெள்ளரி, எள், வாழை இதெல்லாம் வந்து அவங்களோட விளைச்சலாக இருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குது. அதனால் வேண்டி முதல்ல விவசாயத்துக்கு இவங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடவுளை தேடி இவங்க எல்லாரும் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு ஒற்றுமையாகவும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மனத்தன்மை உள்ளவங்களாகவும் இங்கே வந்து இந்த கிராமத்தில் இருக்காங்க. அதனால வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இருந்ததா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த கிராமத்துக்கு பயண வசதிகள்னு பார்த்தோம்னா பேருந்துகள் முழுவதுமாக இருக்குது, அதுபோக மினி பேருந்துகளும் இந்த ஊருக்கு செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஆதாரமும் இந்த ஊருக்கு இருக்குது. அப்படி போக்குவரத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஊருக்கு வந்து இருந்ததில்லை. அது இல்லாமல் இந்த ஊரோட தேவைகளுக்காக வேண்டி அரசு சைட்லேருந்து தபால் நிலையமும் தொலைபேசி பரிமாற்றமும் வந்து இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அதாவது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல் உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமைஞ்சிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.